விஜய் சேதுபதியுடைய காப்பே ரணசிங்கம் படம் இப்போது ஜி ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தை பி விருமாண்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் நம்ம எப்படி ட்ரெய்லரில் பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ படம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பக்கம் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக தென் மாவட்ட பெல்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே விஜய் சேதுபதி தன்னுடைய ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் பண்ணுறாரு, அதுக்கு தீர்வும் கண்டு கொடுக்குறாரு. மேலும் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாரின் போகிறாரு, துபாய் போயிடுறாரு. துபாயில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் கதை. இந்த படம் வந்து ஃப்ளாஷ்பேக்காகவும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் தான் விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் எப்படி லவ் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி அதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ முக்கியமாக ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியே ஆகணும். பிச்சு உதறிட்டாங்கன்னு தான் சொல்லணும், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ராவான பெர்ஃபார்மன்ஸ். வழக்கம் போல் விஜய் சேதுபதியும் அவங்க ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதியும் சரி ஐஸ்வர்யா ராஜேஷும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பி விருமாண்டி கதைக்கு வர்றப்போ விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான கொடுமை நடக்குது, தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிற மக்கள் தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணிக்காக ஒரு ஊரே எப்படி தவிக்கிறாங்க, பசினா என்ன, இதை எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாக சூப்பராக பேசியிருக்காரு. முக்கியமாக படத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுறது வசனம் தான். எல்லா வசனமுமே நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருக்குது. எல்லா வசனத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குது. ஸோ படத்தில் ரங்கராஜ் பாண்டே கலெக்டராக நடிச்சிருக்காரு, அவரும் அவருக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. தென் மாவட்டம் சைடு அப்படின்றனால படத்தில் வேலராமமூர்த்தி நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே தனியாக தெரியும். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்குது. படத்துக்கு ஏகாம்பரம் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். இந்த தென் மாவட்ட பகுதியில் ஃப்ரேமை அவ்வளோ ட்ரையாக கவர் பண்ணியிருக்காரு, வேறு எந்த விஷயமே இல்லை, முழுக்க முழுக்க ட்ரையாக கவர் பண்ணியிருக்காரு. இயற்கை படத்துடைய கேமராமேனுமே இவர் தான், சொல்லவே தேவையில்ல. இந்த படத்துலையும் அவருடைய வேலையை சூப்பராக செஞ்சுருக்காரு. ஜிப்ரானுடைய இசை படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ ஓவராலாக படம் சொல்லணும்னா கண்டிப்பாக இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நல்ல படம் தான் காப்பே ரணசிங்கம். கண்டிப்பாக படம் சிந்திக்க வைக்கும் உங்களை, போய் பாருங்கள். நீங்கள் அப்படி காப்பே ரணசிங்கம் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.